ஹே ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் அட் ஒய்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பியில் வீக் ஃபோர் மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ அது என்னென்ன மிஷின் கொடுத்துருக்காங்க, எப்படி அந்த மிஷினை முடிக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பப்ஜி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு பின் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் இருக்கும், மிஷினை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஷினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின்ஸ் சேலஞ்சு மிஷின் இருக்கும். ஸோ சேலஞ்ச் மிஷின்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்னென்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ராயல் பாஸ் பிளேயருக்கு உண்டான மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில் அண்ட் எனிமீஸ் ஃபார் 200 meters த்ரீ டைம்ஸ் இன் கிளாசிக் மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 meters இருக்க எனிமியை பார்த்திங்கன்னா நீங்கள் 3 times கில் பண்ணியிருக்கணும். ஸோ செகண்ட் மிஷின் என்ன பார்த்தீங்கன்னா கில் 18 எனிமீஸ் அசால்ட் ரைஃபிள் என் ஷேனாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேனாக்கில் பார்த்திங்கன்னா 18 enemies வந்து நீங்கள் கில் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா கோச்சிங் கீழே பார்த்தீங்கன்னா அசால்ட் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 kills எடுத்துருக்கணும். ஸோ அதுவும் இல்லைனா மிராமரில் 16 kills பார்த்தீங்கன்னா சான் மேரிட்டீனில் எடுத்துருக்கணும். ஸோ இது மூணில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மிஷினை முடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஸ் பேண்டேஜ் 30 times இன் கிளாசிக் மோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 முறை பார்த்திங்கன்னா நீங்கள் பேண்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கடுத்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில் டோட்டல் ஆஃப் 25 enemies இன் அரேனான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரேனா மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 kills கிட்டத்தட்ட எடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் உண்டான பிளேயருக்கு உண்டான மிஷின்ஸு. ஸோ அதுக்கடுத்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேயர்ஸ்க்கான மிஷின்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கில் 28 enemies இன் வித் எஸ்எம்ஜி இன் ஷேடாக் இன் கிளாசிக் மோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேடாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்ஜியில் 28 கில் எடுத்துருக்கணும். ஸோ அதை முடித்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 points கொடுக்குறாங்க, ஆர்பி பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஸ் கிளாப் அண்ட் கிரேட் இமோட் இன் ரைன்ஸ் மிராமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாப்ஸ் இல்லைனா கிரேட் இமோட் போடணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட் எ ஜங்கிள் ஃபுட் 10 times இன் ட்ரபுள் மோட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஷேனாக் மோடில் வரப்போகுது. ஸோ இந்த மிஷின் வந்தால் அதுக்கப்புறம் தான் ஜங்கிள் மோடில் போய் இந்த முடிக்க முடியும். அப்புறம் பிரிங்கிங் பேக் டு டெத் டீம்மேட்ஸ் இன் பிளேடோல். பிளேடோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 முறை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செத்ததுக்கப்புறம் அந்த கார்டு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிடணும். ஸோ இதில் எந்த மிஷின்ஸ் பெட்டராக இருக்கோ ஸோ அந்த மிஷினை சூஸ் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில் எ 2 enemies வித் கிரனைட் ஃபார் 18 meters அண்ட் அகோ. 18 meters மேலே இருக்கணும் அந்த எனிமி. ஸோ அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா 2 kills எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஏ கிராஸ்போ 5 matches இன் கிளாசிக் மோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ்போவை பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 times வந்து பிக்கப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஏ எக்ஸ்டர்னல் கியூப் மேக் ஏஆர் இன் 16 matches கிளாசிக் மேட்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக் மேட்ச்சில் 16 முறை கியூக் எக்ஸ்டர்னல் மேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும் ஏஆர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டயர் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல் வீக் ஃபோரில் கொடுத்துருக்க மிஷின்ஸு. ஸோ இதை இந்த மிஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் முடிக்கணும். ஸோ அதை முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சைடில் ஒரு 200 RPக்கு உண்டான பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் 10 மிஷின்ஸ் ஏதாவது இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 200 RPயை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வீக் ஃபோர் மிஷின்ஸ், நெக்ஸ்ட் வீக் உண்டான மிஷின்ஸ் இதுதான். ஸோ இதை தான் கைஸ் உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அப்படியே பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போல்லாம் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது வேறு இல்லாமல் நம்ம எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock ஒரு ரூம் மேட்சஸ் கண்டென்ட் பண்ணின்னு இருக்கும். ஸோ அந்த ரூம் மேட்ச்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப்பில் தான் நம்ம ரூம் ஐடி பாஸ்வேர்டெலாம் ஷேர் பண்ணின்னு இருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ பாய். இதோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா.